சிரிப்பு கலாட்டா சிரிப்பு, இது ஒரு கலாட்டா குடும்பம். நோனோ, ராணுவ ரகசியத்தை யாரும் வெளியில டிஸ்கஸ் பண்ண கூடாது. நாம என்ன ராணுவ ரகசியங்களை பறந்துக்க போறோம்? இல்ல, சுவாரஸ்யமான அனுபவங்களை பறந்துக்க போறோம். சுவாரஸ்யமான அனுபவங்கள் அது நிறைய இருக்கு. சொல்லுங்க, எவ்வளவு வேணா சொல்லலாம். ஒரு தடவை என்னாச்சு, நாங்க மூணு ஃப்ரெண்ட்ஸ் கேம்ப்ல இருக்கும் போது புலி வந்தது. முதல் தடவை ஒரு ஆள் இருக்கும் போது புலி வந்தது. அவங்கிட்ட துப்பாக்கி இருந்தது, ஆனா அதுல குண்டு இல்ல. குண்டு இல்லாத துப்பாக்கியை காமிச்சான், புலி பயந்து ஓடிடுச்சு. குட். ரெண்டாம் தடவை இல்ல, அந்த ஆள் இருக்கும் போது புலி வந்துடுச்சு, ஆனா அவங்கிட்ட துப்பாக்கி இல்ல, குண்டு மட்டும் இருந்தது. குண்ட மட்டும் காமிச்சான், புலி பயந்து ஓடிடுச்சு. வெரி 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 குட். மூணாவது முறைதான் நான் இருந்தேன், புலி வந்துடுச்சு, எங்கிட்ட துப்பாக்கி இல்ல, குண்டும் இல்ல. என்ன செஞ்சீங்க மாப்பிள்ள? பயங்கரமா பிரெயின் ஒர்க் பண்ணிச்சு. என்னோட துப்பாக்கி லைசன்ஸ காமிச்சேன், புலி பயந்து ஓடிடுச்சு. ஒரு நிமிஷம் இருங்க, இந்த ஜோக்க நான் எங்கேயோ படிச்சிருக்கேன். ஜோக்கா என்ன? என்னுடைய ராணுவ அனுபவத்தை நான் பல பத்திரிகைகளுக்கு எழுதி போட்டேன், அதை யாரோ பிரிண்ட் பண்ணிருக்காங்க. கதையா விடுற? இரு, உன்ன கவனிச்சுக்கிறேன். உங்க பேர் என்ன? காளி. காளி? ஓ, காளி. ஓகே, உங்களுக்கு ஜெனரல் கரீப்பாவை தெரியுமா? நல்லா தெரியுமே. தெரியுமா? அப்போ நாம வேற ஏதாவது பேசுவோம். ஏன்? இல்ல இல்ல, ரெண்டு பேருக்கு தெரிஞ்ச ஒருத்தரை பத்தி நாம எதுக்கான அவசியமா பேசி டைத்தை வேஸ்ட் பண்ணோம்? தம்பி, மிலிட்டரியில நீங்க என்ன வந்தீங்க? நான் வந்து மேஜரா சேர்ந்தேன். இந்த சின்ன வயசுல மேஜரா? என்னங்க சின்ன வயசு, 18 வயசு ஆனா எல்லாருமே மேஜர். மேஜர் ஆனப்புறம் தான் மிலிட்டரியிலே சேர முடியும். ஐயோ, நான் அதை கேட்கல. மிலிட்டரியில என்ன போஸ்ட்ல இருந்தீங்கன்னு கேட்டேன். யோ, நான் என்ன டெலிபோன் லைன் மேனா? ஒவ்வொரு போஸ்டா ஏறி இறங்கறதுக்கு என்ன கேக்குறீங்க? ஐயோ, மிலிட்டரியில என்ன போஸ்ட்ல இருந்தீங்கன்னு கேக்குறேன். அதான், என்ன போஸ்ட்? பதவியே கேக்குறீங்க? பதவி மாத்தி மாத்தி கேட்டா கூட நீங்க அப்படியே தப்பா கேக்குறீங்க. ஆக்சுவலா நான் மிலிட்டரியில ஜெனரலா இருந்தேன். எஸ் சார். ஐயோ, ஜென்ரலா பல வேலைகளை பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்ல வந்தேன். ஒரு சல்யூட் வீணா போச்சுன்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஆக்சுவலா நான் பாம்ப் ஸ்குவாட்ல இருந்தேன். குண்டு எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவேன். அப்படிதான், மிலிட்டரியில ஒரு பொண்ணு குண்டா இருந்தா கண்டுபிடிச்சு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்களே. கணேஷ், பெரிய பாம்ப் ஸ்குவாடா நீ? இன்னைக்கு ஒரு சாயம் வெளுக்க போகுது பாரு. என்னக்கா? என்னடி உன் வீட்டு ஜன்னல் எல்லாத்தையும் வச்சுட்டு உள்ள என்ன பண்ற? என் வீட்டு ஜன்னல் ஏதோ வச்சிருக்கணும், நான் ஒண்ணு வைக்கலையே. என்ன, உன் வீட்டு ஜன்னல்ல இருக்கு, கேட்டா நீ வைக்கலங்கிற? நிஜமாவே எனக்கு தெரியாதுக்கா. என்ன 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 தெரியாது, என்ன தெரியணும், என்ன கன்ஃபியூஷன்? இல்லங்க, இவ வீட்டு ஜன்னல்ல ஒரு பார்சல் இருக்கு. ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் பண்ணிருப்பாங்க தானே? அது இல்லங்க. அதாவது என் வீட்டு ஜன்னல்ல இந்த பார்சல் ரொம்ப நேரமா இருக்குன்னு அக்கா சொல்றாங்க, நான் பார்க்கவே இல்லைன்ற. இதுதான் மேட்டர். இதுக்கு என்ன கன்ஃபியூஷன்? பார்சல் எடுத்து பிரிச்சு பார்ப்போம், உள்ளுக்குள்ள விசிட்டிங் கார்டு இருந்ததுன்னா சொந்தக்காரங்க யாரோ அவங்க கிட்ட ஒப்படைச்சிடலாம். ஓகே, இதுக்கு தான் என்ன மாதிரி மூளை வேணுங்கிறது. தம்மா துண்டு பார்சல், இத பிரிக்கிறதுக்கு பயப்படுறீங்க? என்ன பாமா, இந்த வீட்டுக்குள்ள யார் பாம்பு வச்சது? எட்டு பேர் இருக்கணும், எட்டு பேர் இருந்தாதான் இருக்கேன். பாக்கி ஏழு பேர் இல்லாத என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இதோ உன்னோட மாமா வர இருப்பார், அவருதான் பாம்ப் ஸ்குவாட், அவரை விட்டு பிரிக்க சொல்லு. நோ நோ, நான் அந்த காலத்து மிலிட்டரி மேன், கம்ப்யூட்டர் காலத்து பாம்பை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது.
என்ன பெரிய விஷயம்? எந்த காலத்து பாம்பு வந்தாலும் பாம்பு வெடிக்க போகுது. ஐயோ, ஏதாவது ஒரு வழி பண்ணு. அவர்ட்ட குடு. இதாங்க. வாட் இஸ் திஸ்? இதான் பாம்பு வெடி. வேற நேரம் தெரியல, என்னம்மா பண்ண முடியும்? சரி, ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு வா. ஏன் பாத்ரூம் போறியா? போய் போ போ. நானே வச்சிட்டு இருக்க, நீ ஒரு வாடி புரிய. ஏம்மா நீ பேய் பேய் பேய், எல்லாம் நகருங்க, எல்லாம் நகருங்க. ஏடா, ஏதோ பாட்டு சத்தம் கேக்கல. ஏதோ பக்கெட்டுக்குள்ள தான் கேக்குது. பாவமே சரியில்லை, ஏதோ ஐடியா பண்ணி ஊத்திக்கின எஃபெக்ட் இருக்குது. அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. அதெல்லாம் ஒண்ணு இல்லையா? என்னமோ அப்படிதான் தோணுது. மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் ஆனதுல இருந்து சாந்தி முகூர்த்தம் தள்ளி போயிட்டே இருக்கு. அதனால இத பால்ல கலந்து கொடுத்தா எல்லாம் நல்லபடியா முடியும் சொன்னாங்க. அதுக்கு தாண்டா இதெல்லாம். ஆமா, இதுக்கு எவ்வளோ ஆச்சு? 100 ரூபா சார். ஏய், நான் உங்ககிட்ட 200 ரூபா கொடுத்தேன், இதுக்கு 100 ரூபா போக மீதி 100 ரூபாய்ங்கடா. அட போங்க சார், நான் அவன் பாத்ரூனோ இவன் பாத்ரூனோ வெக்கப்பட்டு கடகடியா ஏறி வாங்கிட்டு வந்தேன் பாருங்க. ஏன் கேட்க மாட்டீங்க? மீதி 100 ரூபாய்க்கு 200 பாக்கெட் வாங்கிட்டேன். யாருக்குடா? எனக்கு தான் சார். அடப்பாவி சார், அடிக்கடி லேகி வாங்க அனுப்புங்க சார். வாட்ச்மேன் உத்தியோகத்தை விட்டு வேற தொழில் தொடங்கிட்ட. என்ன வாசு? எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்குமா. இத பாருமா, இன்னைக்கு சாமியார் ஃபோன் பண்ணார். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்ல நேரமா. அம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்குமா? நிலாக்கா இது நேர நல்ல நேரம், வசிய மருந்து அங்க போரு. இது மாப்பிள்ளைக்கு, இது பொண்ணுக்கு, இது பொண்ணுக்கு, இது மாப்பிள்ளைக்கு, மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு, பொண்ணுக்கு. ராமசாமி, இத வந்துட்டேங்க. என்னங்க கூப்பிட்டீங்களா? என்ன, எல்லாம் ரெடியா? ஆ, எல்லாம் ரெடிங்க. எல்லாத்தையும் கலக்கிட்டேன். கலக்கணியா? இல்ல இல்ல இல்ல, பால்ல சர்க்கரைய போட்டு கலக்கிட்டு இருந்தேன்னா நீங்க கூப்பிட்ட உடனே உடனே ஓடி வந்துட்டேன். கணேஷ், நான் கஜினி முகமதோட கிளியாடிடா. அவனாவது 18 தடவை ட்ரை பண்ணான். உனக்கு ஃபஸ்ட் நைட் 108 தடவை ஏற்பாடானாலும் அதை தடுத்து நிறுத்தாம நான் விடவே மாட்டேன். ஐயோ மாமா, நீ இவ்வளவு பெரிய வில்லனா மாறுவ நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னடா வளர்ற? யாரையோ கொல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்க. சீ, கணேஷுக்கு பால்டா. கொல்றதுன்னே முடிவு பண்ணிட்டியா? அப்படினால 2 நாள் தானே பாலு. ஐயோ, இனி கணேஷுக்கும் வாசுக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டு, அது நடக்க விடலாமா? அதான் பால்ல மயக்க மருந்து கலந்து அவங்க ரெண்டு பேரும் தூங்கி போறதுக்கு மாஸ்டர் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் கிடையாதுன்னு சொல்லு. இன்று முதல் இரவு கிடையாதுன்னு சொன்னீங்க. கணேஷுக்கு இல்லை உறவு. தூங்குனி நல்லா தூங்குனி தூங்குனி. என்ன சத்தாங்க? வரடா. என்னப்பா வாழ்க்கை! ஒவ்வொருத்தனுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்தாக்க அவன் பொண்டாட்டி கையில் சொம்போட பால் கொண்டுருவாங்க. இங்கே நாம் பால் எடுத்துட்டு உள்ளே போக வேண்டியிருக்கு. வித்தியாசமான வாழ்க்கை தான். இதோட 10 முறை பால் எடுத்துகிட்டு போயாச்சு. வெளில வந்து தான் சாப்பிட முடியாது. நீங்களாம் இன்னும் தூங்கலையா? அது நான் கேட்க வேண்டிய கேள்வி. இன்னும் தூங்காமல் நீங்கள் ரெண்டு பேரும் எங்கிட்ட சுற்றிட்டு வரீங்க? தூங்கக்கூடாதவங்க தூங்கிட்டா தூங்க வேண்டிய நாங்கள் ஒழுங்காக தூங்க போயிடுவோம். என்னடா உளர்ற? இதில் அரசியல் கட்சியில் சேரப்போறியா? இல்லை, தூங்குறதுக்கு முன்னால் குடிக்க பால் கொடுப்பீங்கல்ல, அதை கொடுத்துட்டீங்களா? நாங்கள் குடிச்சிட்டு தூங்க போயிடுவோம்னு சொல்ல வந்தேன். அதை ஒழுங்காக சொல்லி தொலைச்சிருக்கலாம்ல.
என்ன இவ்ளோ? ரயில்வே ஸ்டேஷன் கேன்டீன்ல இருக்கிற மாதிரி இத்தனை டம்ளரா? ஓகே, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். அப்ப பால் நீயே போய் எடுத்துட்டு வாடா. அப்பாவே கொண்டு வரட்டும். ஐயோ, மாத்தி எடுத்துட்டு வந்தா நீ போய் எடுத்துட்டு வா. நானே போய் எடுத்துட்டு வரேன். நீங்க ரெண்டு பேரும் வேண்டாம். நான் கரெக்டா கொடுக்க முடியும். வேண்டாம் வேண்டாம், யாரும் எடுத்துட்டு வர வேண்டாம். பால் நானே எடுத்துட்டு வந்துட்டேன். என்ன எல்லாரும் பாலையே பாத்துட்டு இருக்கீங்க? இதுக்கு முன்னாடி பால் பார்த்தது இல்லையா? இதுல என்னுடைய பால் இது என்ன மாமா? வெளுத்ததெல்லாம் பால் நினைக்கிறீங்க நீங்க? உங்களுக்கு தெரியாதா இது நம்ம பசும் பால். எங்க பால் இது? யோ, என்னையா கிண்டல் பண்றீங்களா? எடுத்துக்கங்க, லேடிஸ் ஃபர்ஸ்ட். அத்த ஃபுல் ஸ்நாக்ஸ் நம்ம தான்டா. யோ எடே, அடுத்தது நான். ஒண்ணு பாக்கி இருக்கே. இது எனக்கு. என்னமா பண்றேன்? இல்லம்மா, தோசை தோசை தட்டிட்டு இருக்க. ஓ, தோசையா? ரோசாப்பூ, சின்ன ரோசாப்பூ, உன் பேரு சொல்லும் ரோசாப்பூ. ஹம்சா, இங்கதானே வச்ச? என்ன தேடுற? தொட்டப்பத்தை தேடுற. எனக்கே தெரியாது. உனக்கு தெரியல என்ன? நீ என்னென்ன செய்யணும்னு நான் சொல்லித்தரேன். அடி செருப்பால. அந்த தப்பை மட்டும் என் கையால நான் செய்ய மாட்டேன். உன்னை நான் பூ மாதிரி வச்சுப்பேன். நான் கணேஷன் தவிர வேற யாரையும் மனசால கூட நினைச்சு பார்க்க மாட்டேன். என் கழுத்துல தாலின்னு ஒன்று கட்டினா அது கணேஷ் தான் கட்டணும். இல்ல, காலம் பூரா நான் கன்னியாவே இருந்துடுறேன். ஹம்சா, என்னை நன்றாக உற்றுப்பார். யோ, சாதாரணமா பார்த்தாலே பார்க்க சகிக்காது. இதுல வேற உற்று பார்க்கணுமா? சி போயா. ஏலாச்சே, இன்னும் வாசகிய காணுமே. போன் பண்ணி பார்க்கலாம். ஹலோ ஹலோ, இஸ் இட் 2328736? இல்லைங்க, இது 2328736. நான் டயல் பண்ணதும் அதே நம்பர் தான் சார். கரெக்ட் நம்பர் தான் டயல் பண்ணிருக்கீங்க, ஆனா ரொம்ப பிரிச்சு பிரிச்சு சொல்லிட்டீங்களா, நமக்கு புரியல. நான் பிரியா பேசுறேன். பிரியா பேசுறீங்களா? ஏன், நீங்க டெலிபோன் பில் பணம் கட்டறதே இல்லையா? பிரியா இல்ல சார், என் பேர் பிரியா, PRIYA. ஓ, அப்படிங்களா? நான் FREE அப்படி நினைச்சிட்டேன். என்ன விஷயங்க? வாசுகி இருக்காளா? வாசுகி இருக்காளா? வா. ஏய், யார் நீ? மரியாதை தெரியுமா உனக்கு? போன்ல மரியாதையில பேசுறிய. அவன் என் ஃப்ரெண்டு, அவகிட்ட நான் அப்படிதான் பேசுவேன். ஆமா, நீங்க யாரு? நான் யாரா? நான் வாசியோட புருஷன்டி. ஹஸ்பண்டா? இனிமே எங்கிட்ட பேசும்போது என்னோட சம்சாரத்தை பத்தி மரியாதையா பேசணும், தெரிஞ்சு வச்சுக்கங்க. இல்லன்னா யார்கிட்ட போன்ல சத்தம் போட்டு பேசிட்டு இருக்கீங்க? வாங்க வாங்க, உங்க ஃப்ரெண்டா பிரியாவா? கொஞ்சம் கூட மூளையே இல்ல, உங்களை மரியாதை இல்லாத பேசுறாங்க. டோஸ் விட்டேன். ஹாய். ஹலோ, போயிட்டு வாங்க. பிரியா, ஈவினிங் தான் பார்ட்டின்னு சொன்னல, அதுக்குள்ள எதுக்கு போன் பண்ண? ஈவினிங் 7 மணிக்கா? அதாங்க, யாருமே இல்ல. அடி பாவி, அதுக்குள்ள ஹோட்டலுக்கு வந்துட்டியா? ஐயோ, உங்க வீட்ல எல்லாம் சமைக்க மாட்டீங்களா? சரி, ஈவினிங் 7:00 கரெக்டா வந்துருவேனா? உங்க எல்லாருக்கும் நான் கண்டிப்பா அவரை இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைக்கிறேன். ஓகே, பை. என்னங்க என்னங்க கூப்பிட்டீங்களா? ஈவினிங் 7:00 ஒரு பார்ட்டி இருக்கு. ஆமா, சொன்னீங்களே. ஒட்டு கேட்டீங்களா? ஒட்டு கேட்கல, நீங்க கொஞ்சம் பலமா பேசுனீங்களா?
கொட்டிட்டேன், மறந்து போச்சுங்க. என்ன விஷயம்? அதனால ஈவினிங் 7 o'clock ஒரு பார்ட்டி வச்சிருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு. உங்களை அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போறேன். அப்படியா? ரெடி ஆயிடுங்க. சரிங்க, முதல்ல நீங்க சொல்லிடுங்க நான் யார் கையெல்லாம் தொட்டு கும்பிடணும், யார் காலில் விழுந்து கும்பிடணும்னு. எனக்கு ஈஸியா இருக்கும். அதெல்லாம் வேணாம், நீங்க சாதாரணமா இருங்க, அதுவே போறோம். இந்த வீட்டுல இருந்து ஆரம்பிப்போம். ஆண்டவா, பேப்பர் போடுறவனா வந்திருக்கேன். இதோட இலவச இணைப்பா, என்னுடைய ஜாதகத்தை வச்சு அனுப்புறேன். நல்லா வரணா அனுப்புப்பா. மேடம், பேப்பர். அடுத்த வீட்டுக்கு போ. ஆண்டவா, இன்னைக்கு எல்லார் வீட்லயும் பேப்பர்ல நியூஸ் படிக்கிறாங்களோ இல்லையோ என்னுடைய ஜாதகத்தை பார்ப்பாங்க. பொண்ணுங்கள்லாம் நீ நானும் போட்டி போட்டுட்டு வரோம். ஒன்ஸ் ஐடியாவே தனிடா. மேடம், பேப்பர். கலர் கலரா புடவைங்க, கலர் கலரா ரவிக்க. இந்த இடம் தான் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். அப்படியே கொடுத்துருவோம். மேடம், நோ பாப்பா, கொஞ்சம் வெளில வரியா? யங் கேர்ள்ஸ், அன்மேரிட் உமன், யாரா இருந்தாலும் வெளில வாங்க. 30 வயசுக்கு மேல ஆனாலும் பரவாயில்ல. என்ன யாரையுமே காணோம்? ஆனா புடவை கட்டின யாரா இருந்தாலும் வெளில வாங்கம்மா. நான் கொடுக்குற நோட்டீஸ படிச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சரே காத்துட்டு இருக்கு. லுங்கியோட வருது பர்மா ஃபிகரா. ஓல்டு மேன், யாரியா நீ? பேப்பர் போட வந்திருக்கேன். பேப்பர் தான் காலையில போட்டாச்சே. மறுபடியும் போடுவேன். நான் படிக்கிறது இல்ல, ஓசில தானே போடுறேன். அப்ப கூட படிக்கிறேன். இத்த நீ படி, இந்த மேட்டர் பேப்பர் உள்ள வச்சு தரேன். உன் பொண்ணு கிட்ட கொடுத்து படிக்க சொல்லு. என்ன லவ் லெட்டரா? நோ நோ, அந்த மாதிரி இன்டிசென்டா பிஹேவ் பண்ண மாட்டேன். அப்ப வேற என்ன இது? படிங்க மாம்ஸ். மாம்ஸா? பொண்ணு ரங்கம், மனுஷன் ரங்கம், மீனல ராசி மாம்சம். என்ன அது? ஜாதகம். ஏன் ஜாதகம்? ஏன் தி பேக்? இதுக்கு தான் விவரம் இல்லாத வீட்ல பொண்ணு கேட்க கூடாதுங்கிறது. தப்பா நினைக்காதீங்க, திருப்பி படிங்க மாம்ஸ். பொன்னுரங்கம் உன் பேர். எஸ். வயசு 35. வெயிட் 60 கிலோ 200 கிராம். அது மாம்ஸ். இதுக்கு முன்னாடி 60 கிலோ 400 கிராம் இருந்தது. கேர்லெஸ்ஸா இருந்ததுனால 200 கிராம்ஸ் ஹேர்லெஸ் ஆயிடுச்சு. அது என்ன ஆக்குபேஷன் விஓன்னு போட்டிருக்கு. வெட்டி ஆபீசர், வில்லேஜ் ஆபீசர். கலர் அதான் பிளாக் அண்ட் ஒயிட்னு போட்டிருக்கு. அது நான் மல்டி கலரா தான் இருந்தேன். ஜெராக்ஸ் மிஷின் உள்ள போயிட்டு வந்தது இல்லையா, அதான் பிளாக் அண்ட் ஒயிட்டா வந்துருச்சு. மிஸ்டேக். நீங்க போய் பொண்ணு கிட்ட கொடுத்து படிக்க சொல்லுங்க. பா, எங்க வீட்டுல பொம்பளையே கிடையாதுப்பா. அப்ப இங்க காய போட்டுருக்கிற புடவை ரவிக்கலாம், நீ வெளியில போகும்போது போட்டுக்கிற ட்ரெஸ்ஸா? அது இல்ல தம்பி, நான் ஒரு லாண்ட்ரி கடை வச்சிருக்கேன். பக்கத்துல இருக்க லேடிஸ் ஹாஸ்டல்ல இருந்து துணியெல்லாம் வாங்கி துவைச்சு அயன் பண்ணி கொண்டு கொடுக்கறேன். ரொம்ப நல்லதா போச்சு. நீ லேடிஸ் ஹாஸ்டலுக்கு போய் அங்க இருக்கிற லேடிஸ் கிட்ட என்னுடைய ஜாதகத்தை கொடு. அங்க இருக்கிற லேடிஸ்க்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சுப்பா. பேட் லக். ஆனா மேடத்துக்கு மட்டும் கல்யாணம் ஆகல. யாரு மேடம்? வாடனா? அப்ப வாடன் கிட்ட எடுத்துட்டு போய் கொடு. வயசு 55, பரவாயில்லையா? இது உனக்கே அதிகமா பண்ணல. ஆண்டவா, இந்த பிரம்மச்சாரியை ஏன் இப்படி சோதிக்கிற? அறிமுகப்படுத்திக்கமாட்டியா? ஜோக்கெல்லாம் சொல்லி சிரிச்சிருக்கீங்க, இன்னும் இன்ட்ரோ கொடுக்கலையா? இல்லைங்க, நான் சொல்லிட்டேன், நீங்க கை கைவிட்டு வர வரைக்கும் நான் என்ன அறிமுகப்படுத்திக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். சரி, இவ ரம்யா. ஹலோ. என் க்ளோஸ் ஃப்ரெண்ட். இவ சித்ரா. ஹலோ. அண்ட் ஷி இஸ் பிரியா. இவ்வளவு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? என்னங்க, காலையில போன்ல பேசினாங்களே, 7 மணிக்கு இங்க வந்து உட்காந்துருக்கேன். ஆமா ஆமா, இவதான். ஆமா, அப்புறம் போனை வச்சு போற சொல்லுங்களா, சரியான பறக்க வெட்டி வீட்டுல சமையலே செய்ய வேண்டாங்க சார். இவ கிட்ட வாய் கொடுத்து மாட்டிக்காதீங்க, இவ ஒரு இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட். ஓ, இஎன்டி? நீ எப்படி டாக்டர் கிளம்ப படிச்ச? ஐயா, அப்படி இல்லைங்க. அந்த இஎன்டினாக்க ஒரு சின்ன விஷயத்து கூட கண்ணு மூக்கு காது வச்சு தொண்டைகளையே பேசுவாங்க, அதான் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட். இது ஒரு கலாட்டா குடும்பம். கலாட்டா சிரிப்பு, கலாட்டா சிரிப்பு.